இன்னைக்கு சுயநிதிக்காரனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சுயநிதிக்காரனுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை வந்து கிறிஸ்து தான் பிரச்சனை, வேற யாருமே பிரச்சனையே கிடையவே கிடையாது. சுயநீதிகாரனுக்கு இயேசு தான் பிரச்சனை. இயேசுவை அவனால் நம்ப முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரிச்சார், இயேசு என்னுடைய பாவத்துக்காக உயிர் தெழுந்தாருங்கிறது அவனால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு என்னுடைய பாவத்துக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் சிலுவையில், நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவனுக்கு கிடையாது. என்ன செய்ய சொல்லு, நான் செய்கிறேன். மனுஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தானம் தர்மம் பண்ணுறதுல, அன்னதானம் பண்ணுறதுல, அந்த முக்கியத்துவம் பங்கெடுக்கிறதுல காசாக தாராளமாக கொடுப்பான், அதில் போய் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வான். ஆனால் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தோடு தன்னை அடையாளப்படுத்துவது மிக கடினம். கிறிஸ்துவோடு தன்னை அடையாளப்படுத்துகிறது இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் இந்த அவனுக்கு என்ன புரியல அப்படின்னா, வீழ்ச்சியினுடைய விளைவு புரியல. அவன் பிறந்ததே பாவத்தில் பிறந்திருக்கான், அவனால் பாவம் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ பாவத்தில் இருக்கிறமே நல்லது செய்கிறத நான் நல்லதுன்னு நான் சொல்லணும்னு அவன் நினைக்கிறான், அது இல்லை. அதனால நான் கடவுளை அட்டைன் பண்ண முடியும், நான் பரலோகம் போக முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அது இல்லை. அதுதான் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.